Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு சென்ட்ரகம் ஜாப்ஸ் அனைத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ வாங்க நம்ம தற்போது சமூக பாதுகாப்பு துறையில் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்திற்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, சேர்பர்சன் மெம்பர்ஸ். ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2021. ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. ஸோ காய்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சமூக பாதுகாப்புத்துறை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் செய்திக்குறிப்பு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 இளைஞர் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகளின்படி அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் நலக்குழுவிற்கு தலைவர் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதற்காக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை கொண்ட தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குழந்தைகள் நலக்குழுவிற்கு ஒரு பெண் உட்பட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மதிப்பூதிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட உள்ளனர். குழந்தை உளவியல் அல்லது மனநல மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித நல மருத்துவம் அல்லது கல்வி அல்லது மனித மேம்பாடு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி ஆகியவற்றில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் சுகாதாரம் கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் குறைந்தது பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபாடு கொண்டவர் அல்லது குழந்தை உளவியல் அல்லது மனநலம் மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித மேம்பாடு அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி ஆகியவற்றில் ஏதேனும் பட்டம் பெற்று தொழில் புரிபவராக இருத்தல் வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 65 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு குழுவில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருமுறை மட்டுமே பதவி வைக்க தகுதி உடையவளாவர். ஆனால் தொடர்ந்து இருமுறை பதவி வைக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் ஒரு மாவட்டத்தின் குழந்தை பராமரிப்பு நிறுவனத்தின் நிர்வாகத்தில் இருந்தால் அவர் குழந்தை நலக்குழு தலைவர் அல்ல, உறுப்பினருக்கு நியமிக்க தகுதியற்றவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்பப்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்படுத்தி பூர்த்தி செஞ்சுருங்க, மறக்காமல் ஒரு சேர்ந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்கள் அனைத்துமே செல்ஃப் ஆர்டர் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, பிளஸிங்ஸ் பிளாட் எண் 4, 2வது குறுக்கு தெரு மாடி, எஸ்பிஆர் நகர், கலெக்டரேட் அஞ்சல், திண்டுக்கல் 62400 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் மற்றொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய மாவட்டத்திற்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நாம் மற்றொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். நன்றி.